சனி திசையில் அதிக பாதிப்பு இருக்குமா அல்லது ஏழரை சனியில் அதிக பாதிப்பு இருக்குமா? இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ சனி திசை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம், ஏழரை சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7.5 வருஷம். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? 7.5 சனி வந்து கடுமையான பாதிப்பை கொடுக்குமா அல்லது வந்து இது சனி திசை கடுமையான பாதிப்பை கொடுக்குமா? ஏன்னா ரெண்டுமே சனி தான். சிலருக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கும், சனி திசையும் நடந்துட்டு இருக்கும், சனியினையும் சனியினையும் பிடிச்சி பனியனுக்குள்ள விட்டாப்புலன்றாங்களா, அப்படி இருப்பாங்க சிலர். அப்போ இது எப்படி இதில் வந்து யாருக்கு பாதிக்கும் அப்படின்னா, சனி திசைங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட், இது வந்து பாதிக்குங்கிற பாயிண்ட்டில் கிடையாது. சனி திசையில் கோடீஸ்வரனானவன் இருக்கான், சனி திசையில் வந்து பெரிய அளவில் சொத்து பத்து சம்பாரிச்சவங்க இருக்காங்க, சனி திசையில் தொழில் ஆரம்பித்து அவங்க மேல்நிலைக்கு வந்தவங்க இருக்காங்க, சனி திசையில் சாதாரண இடத்துல இருந்து மேலே வந்து நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுத்தவன் இருக்கான். அப்போ சனி திசை வந்து பாதித்ததும் உண்டு. அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்தொழிலை முடைக்கிறோம் அல்லது இருப்பிடத்தை மாற்றிடும், தொழிலில் மாற்றங்களை ஏற்படுத்தும், ஸோ இது மாதிரி பாதித்தவங்களும் இருப்பாங்க. அப்போ சனி திசையில் பாசிட்டிவும் உண்டு நெகட்டிவும் உண்டு. இந்த நெகட்டிவ் ஜாஸ்தியாக பாசிட்டிவ் ஜாஸ்தியாங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. என்னென்னா அந்த ஜாதகத்தில் சனி யோகக்காரகனாக இருக்கானா அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் எடுத்துக்கிடுவோம். இப்போது ரிஷப லக்னத்தை எடுத்துக்கிடுவோம். ரிஷப லக்னத்துக்கு சனி யோகாதிபதினு வந்துடுது. அப்போ சனி திசை நடக்குது. இந்த சனி பாதிக்கப்படாமல் இருந்தால் பெரிய யோகத்தை செய்கிறதுக்கான அமைப்பு உண்டு. எடுத்துக்காட்டாக உச்சம் பெற்றிருக்கிறார் அல்லது வந்து இது ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார், கேந்திர திரிகோணங்களில் நிற்கிறார், இப்படி இருந்தார்னா அந்த சனி வந்து திசை வந்து யோக திசையாக நடக்க ஆரம்பிச்சிடும். சரி, சனி உட்கார்ந்த ஸ்தானாதிபதி நீசமாகிறார் அப்படின்னா அது ஒரு தோற்றத்தை தான் கொடுக்கும், ஆனால் டெவலப் ஆக விடாது. சரி, இது தனி செக்மெண்ட், அது தனியாக வச்சுக்கிறோம். தசா புத்தியை பற்றி அதில் எடுக்கல தான் அது வரும். இப்போ வந்து இந்த சனி வந்து யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தால் பெரிய யோகத்தை செய்யும், தோஷத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுன்னா அந்த சனி திசையில் கஷ்டப்படுவான். இது சனி திசை, இது 19 வருஷம். ஆனால் 7.5 சனி அப்படிங்கிறது அப்படி இல்லை, ஒன்லி அடி தான். அதில் ஒன்லி அடி தான் அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த ஃபஸ்ட் ரவுண்டு வருது இல்லையா, அப்போ வந்து வச்சு செஞ்சு விடுவேன் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போ தான் வந்து இந்த பூமியில் பிறந்ததுக்கான கர்மாவை ஓரளவுக்கு அனுபவிச்சு முடிச்சுருவோம். எது முதல் ரவுண்டு வரையில. ரெண்டாவது ரவுண்டு வருது பார்த்தீங்களா, அந்த ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனியாக வேலை செய்யும். அப்போ பொங்கு சனியாக வேலை செய்யலை, இந்த பொங்கு சனி வந்து பெரிய அளவில் டெவலப்மெண்ட் பண்ணி விடும். நீங்கள் பாருங்கள், ரெண்டாவது சுற்று சனி 7.5 சனி நடக்கிறப்ப அவங்களுக்கு வந்து 90% வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிறது, கல்யாணம் பண்ணுறது, வீடு கட்டுறது, தொழில் ஆரம்பிக்கிறது, சொந்த தொழிலை உருவாக்குறதுங்கிறது, புதுசாக வேலைக்கு போகிறதுங்கிறது, ப்ரொமோஷன் ஆகிறதுங்கிறது, இது மாதிரியே அதாவது லைஃப் லாங்காக பலன் தரக்கூடிய ரிமார்க்கபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்து இந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் சனி திசையில் இருக்கும். நம்ம என்ன நினச்சிக்கிடுவோம், சனி 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, இதில் பரவாயில்ல. இன்னைக்கு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட்டில் வந்தவர் கேட்டார், என் பிள்ளைக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது, என்ன என்ன பண்ணு அப்படின்னு. உங்களை ஒன்றும் பண்ணாது, உங்களை பிள்ளைதான் ஒரு வழி பண்ணுவான். அதாவது படிக்க மாட்டா, சொன்னொழி கேட்க மாட்டா, அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இருக்குமே தவிர வேற ஒன்றும் இருக்காது. அதே சமயத்தில் வந்து அந்த 7.5 சனியில் முதல் ரவுண்டு, ரெண்டாவது ரவுண்டு, மூணாவது ரவுண்டு, நாலாவது ரவுண்டுன்னு நம்ம தெளிவாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதனால் அதில் விரிவாக நம்ம டைம் எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. சரி, இதில் என்னென்னா இந்த முதல் ரவுண்டு மட்டும் கொஞ்சம் சிரமப்படுத்தும், கடைசி ரவுண்டு வந்து ஆயுள் கண்டத்தை கொடுக்கும். சிரமப்படுத்துதுங்கிறதெல்லாம் கிடையாது, அங்கே ஆயுள் கண்டம் தான் எது கடைசி ரவுண்டில். இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்க சிரமப்படுத்தும். இந்த பாகி ரெண்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து ஆயுள் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. 7.5 சனி நடந்தால் ஆயுசெல்லாம் போகாது. அதே மாதிரி 7.5 சனி நடந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாமா, தாராளமாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, 29 வயசில் ஒருத்தருக்கு வந்து 7.5 சனி ஸ்டார்ட் பண்ணுது சார், அவர் வந்து 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் வந்து ஒரு 7.5 முடிஞ்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னா 38 வயசில் போய் பொண்ணை பார்த்தோம்னா எப்படி பொண்ணுத்துருவாங்க, அப்படி ஒரு சிக்கல் வந்துடும். அதனால் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம், 7.5 சனிக்கும் கல்யாணத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. சனி வேற சம்சாரம் வேறையா, ரெண்டு ஒன்று தானே. அதனால் எப்படி பிடிச்சாலும் ஒன்று தான், இப்படி பிடிச்சாலும் ஒன்று தான், இப்படி பிடிச்சாலும் ஒன்று தான். அதனால் கல்யாணம் பண்ணுறதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போது ரெண்டாவது ரவுண்டு 7.5 நடக்கிறப்ப தொழில்துறை மேம்படுமா, மேம்படும், புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம். அப்போ சனி திசை, சனி திசை 19 வருஷம், சனி திசையில் சொத்து பத்தெல்லாம் கூட வாங்குவாங்க சிலர். ஆனால் அதே சமயத்தில் இந்த பக்கம் வரையில் பார்த்தீங்கன்னா சனி தசை முடிஞ்சு புதன் தசை, சனி தசையவே வச்சுக்கிருவோம், சனி தசை அந்த 19 வருஷத்தில் டெவலப் ஆகிறதும் உண்டு, அடி வாங்குறதும் உண்டு, ஆனால் 90% டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சனி தசையில். 7.5 சனியில் ஃபஸ்ட் ரவுண்டுனா ஆப்ஷன் சாய்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, எடுத்ததும் அடி தான். 7.5 சனி ஃபஸ்ட் ரவுண்டு அடி தான், ரெண்டாவது ரவுண்டு டெவலப்மெண்ட்டு தான். அந்த டெவலப்மெண்ட்டுக்காக கடன் கூட வாங்குவாங்க, கடன் வாங்கினாலும் கட்டி டெவலப் ஆயிடுவாங்க.
அப்போ 7.5 சனி அப்படிங்கிறது வேற, அஷ்டம சனி எதுனா சனி தசை அப்படிங்கிறது வேற. நம்ம ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இருந்தா இன்னும் தெளிவான வந்து விளக்கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியா நம்ம இப்ப அந்த வகையில 7.5 சனி வந்துருச்சுங்கிறதுனால எல்லாமே போயிடுச்சுன்னு அல்லது சனி தசை ஆரம்பிச்சிருச்சு இன்னும் 19 வருஷம் பரதேசந்தேன் போகணுன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. சனி திசை மற்ற திசைகளை போல அது வேலை செய்யும். 7.5 சனிங்கிறது அந்த எத்தனாவது சுத்துங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான வேலையை செய்யும் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான கரெக்டான பதில்.